நண்பர்களுக்கு வணக்கம். அன்னைக்கு ஒரு நாள் நம்ம கிரிக்கெட் விளையாடுற கிரவுண்டுக்கு பக்கத்துல வந்து நல்லவாம்பு சாரப்பாம்பு வந்து இணைஞ்சு ஆடுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளும் பக்கத்துல போய் பார்த்தோம். ரெண்டு பாம்பு இணைஞ்சு ஆடுறது நல்லவாம்பு சாரப்பாம்புமா அப்படின்னு சொல்லி கேட்டாக்க அதுக்கான விட கடைசியில் சொல்றோம். அதுக்கு முன்னாடி இந்தியாவில் உள்ள நல்ல பாம்புகளை பத்தி பார்த்துருவோம். நல்லவாம்பு அதாவது நாகம் சொல்லக்கூடிய வகைகளில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று ஒற்றை சக்கர நாகம், அதாவது பின்னாடி தலைக்கு பின்னாடி இப்படி ஒற்றை சக்கரம் இருக்கும். அப்புறம் இரட்டை சக்கர நாகம், இந்த மாதிரி நாமம் போட்டது மாதிரி ரெண்டு சக்கரம் இருக்கும். இது வந்து இரட்டை சக்கர நாகம். அதிகமாக படத்தில் பார்த்துருக்குது இந்த மாதிரி இரட்டை சக்கர நாகம் தான் பார்த்துருப்போம். இதுபோக நம்ம மனிதர்கள் மாதிரியும் அம்புகள்கிட்டையும் மெலனின் சத்து அதிகமாக இருக்குது கருநாகமாகவும், மெலனின் சத்து கம்மியாக இருக்கிறது வந்து வெள்ளை நாகமாக வந்து இருக்குது. மற்றபடி வெள்ளை நாகம்லாம் வந்து தெய்வீக சக்தி கொண்டதுன்றதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ராஜநாகம் பாம்பு இனங்கள்லேயே வந்து முட்டையிட்டு அடங்காக்குறது வந்து இந்த ராஜநாகங்கள் மட்டும்தான். ராஜநாகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 வரைக்கும் வந்து பெருசாக லென்த்தாக வளரக்கூடியது. ராஜநாகங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதிகமாக காணப்படுது. அதில் முக்காவாசி வந்து கேரளாவில் தான் இருக்குது. மேக்ஸிமம் அது வீட்டுகளுக்குள்ளேயும் வந்து ஒரு சில நேரம் வந்துருது. இந்த ராஜநாகங்களை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நல்ல பாம்பு சாரப்பாம்பு இணை சேருமா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. ரெண்டு பாம்புகள் இணைச்சிருந்து ஆடும்போது ஒரு பாம்பு வந்து பழுப்பு நிறமா இருக்கும், இன்னொரு பாம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் அரைச்சி இருக்கும். அதனாலே அந்த பழுப்பு நிறமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாம்புன்னு சொல்லியும், மஞ்சள் கலந்து இருக்கிறது வந்து சாரப்பாம்புன்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். அதுதான் இல்லை, ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா சாரப்பாம்புகள் தான். அதுவும் இந்த மாதிரி இணை சேர்ந்து ஆடுறது பார்த்தீங்கன்னாக்கா சாரப்பாம்புலே வந்து ஆண் பாம்பு பெண் பாம்பு கிடையாது, ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஆண் பாம்புகள் மட்டும்தான். ஆண் பாம்பு எதுக்காக இந்த மாதிரி வந்து ஆடுதுன்னா அது ரெண்டு வந்து சண்டையிடுது. அதாவது யார் அதிக நேரம் வந்து தாக்குப்பிடிச்சு தலையை தூக்கி நிற்கிறாங்களோ அந்த பாம்புக்கு அதோட இடம், அதாவது அது வசிக்கிற இடம் வந்து அதுக்கு தான் சொந்தமானது அப்படின்னு அதுதான். இன்னொரு விஷயம் எதுக்காகனாக்க பெண் பாம்போட இணை சேர்றதுக்காக இந்த மாதிரி வந்து ரெண்டு ஆண் பாம்புகள் வந்து சண்டையிட்டுக்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி வந்து ரெண்டு பாம்பு வந்து இணை சேர்ந்து ஆடும்போது அது மேலே வெள்ளை கலர் துணி போட்டோம்னாக்க அது மஞ்சள் கலராக மாறிடும். அந்த மஞ்சள் கலர் துணியை வீட்டில் கொண்டு வந்து வச்சோம்னாக்க பணக்காரங்கள ஆயிலாம்னு சொல்லிட்டு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பாம்புகள் இணை சேரணும்னாக்க நல்ல பாம்போ நல்ல பாம்பு கூட மட்டும்தான் சேரும், சாரை பாம்புனா சாரை பாம்பு கூட மட்டும்தான் சேரும். அப்படி இணை சேரணும்னாக்க வால் பகுதி ரெண்டு ஒட்டி அப்படியே வந்து தரையோட தரையாக படுத்திருக்கும். இந்த மாதிரி எந்திரிச்சுட்டு ஆடுது. ஒரு சில நேரங்களில் ரெண்டு மூணு பாம்பு கூட வந்து இந்த மாதிரி மேலே எழுந்திரிச்சு சண்டை போடுக்கிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்த வந்து நம்ம ஆக்கிரமிச்சுக்க போகிறோம். அப்படி இல்லைனாக்கா பெண் துணையை வந்து நம்ம வந்து ஆக்கிரமிச்சுக்கணும்னு சொல்லி ஒரே காரணத்துக்காக தான் இந்த எந்திரிச்சு நின்று சண்டை போடுங்க. இது வந்து யாரையும் கடிக்காமல் மேலே எந்திரிச்சு நின்றுட்டும் யார் அதிக நேரம் வந்து தலையை தூக்கி நின்றுருக்காங்கன்ற ஒரு சின்ன போட்டி தான். அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த இடமோ இல்லை பெண் துணையோ கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரெல்லாம் நல்ல பாம்பு சாரை பாம்பு இணை சேர்ந்து ஆடும்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.